இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் 38:7. நீ ஆயத்தப்படு. தேவ ஜனமே, எசேக்கியேல் 38:7 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்ம எதற்கு ஆயத்தமாகணும்னா, ஜெபிக்க ஆயத்தமாகணும். ஒரு கூட்டத்தை ஜெபிக்க ஆயத்தப்படுத்தணும். ஆபகூக் தீர்க்கதரிசி தன் ஜெப நேரத்தில் பாவத்து நிமித்தம் தேவன் தேசத்தின் மேல் தமது கோபத்தை ஊற்ற போகிறார் அப்படின்ற வெளிப்படுத்தலை பெறுகிறாரு. எனவேதான் அவர் சொல்லுகிற காரியம் ஆபகூக் 3:2 பார்க்கும்போது, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், தேவனே கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். வேதத்துல பார்க்கிறோம், மத்தேயு 25 பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருந்ததாம். 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்களா இருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், ஆனால் எண்ணெயோ கொண்டு போகவில்லை. ஆனால் புத்தி உள்ளவர்களோ தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. நடந்த காரியம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாகுது. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. தேவ சமூகத்துல ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுங்க. தேவ சமூகத்துல அதிகமாய் உங்கள் ஜெப நேரத்தை கூட்டுங்கள், ஜெபிக்க ஆயத்தப்படுங்க. பாருங்க, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்க தீவட்டிகள் அணைந்து போகிறதே அப்படின்னு சொல்லி. ஜெபம் இல்லைனா நம்ம தீவட்டி அணைந்து போகும். ஜெபம் வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். பாருங்க, ஜெபத்தை குறித்து ஐரோப்பா கண்டத்தை அசைத்த ஜான் வெஸ்லி என்ற பக்தன் சொல்லுகிறாரு. இந்த பக்தனும் ஊழியக்காரனுமா இருந்த இந்த ஜான் வெஸ்லி ஜபத்தினால் ஐரோப்பா கண்டத்தில் பல நாடுகளை அசைத்தாராம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ மைல் தூரங்களை குதிரையில் பயணம் செய்து அவர் பிரசங்கித்திருக்கிறாராம். ஏறக்குறைய 44,000 பிரசங்கங்களை அவர் செய்திருக்கிறாராம். அவ்வளவு பிரயாணப்பட்ட போதிலும், அவ்வளவு ஊழியம் செய்த போதிலும், ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஆவியில நிறைந்து ஜெபிப்பது அவர் வழக்கமா இருந்ததாம். ஜான் வெஸ்லி என்ற ஊழியக்காரர் சொன்ன காரியம், நமக்கு சபைகள் தேவை, ஆன்மாக்கள் தேவை, ஊழியர்கள் தேவை, சபைக்கான இடங்கள் தேவை, ஆனால் இவைகளை பார்க்கிலும் அதிகமான தேவையானது ஜெபம்தான். எதை படித்தாலும் படிக்காவிட்டாலும் ஜெபம் பண்ண படிங்க, ஜெபம் பண்ணுவதில் பயிற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தை குறித்து அதிக முக்கியத்துவத்தை சொன்ன ஊழியக்காரரை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஸ்பர்ஜன் என்ற தேவ ஊழியர் இப்படியாய் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை குறித்து வினவப்பட்ட போது அவர் சொன்ன காரியம், முழங்கால் வேலை, முழங்கால் வேலை அப்படின்னு தான் பதில் அளிக்கிறார். முழங்கால நின்று ஜெபித்த போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைத்தது. பின்னி என்ற தேவ ஊழியர் இப்படியாய் சொல்லுகிறார், எனது அனுபவத்தை பொறுத்த மட்டில் ஜெபத்தின் ஆவி மட்டும் இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாளோ அல்லது 1 மணி நேரமோ கூட நான் கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை இழந்து விட்டேனே ஆனால் வல்லமையோடும் ஆற்றலோடும் பிரசங்கிக்கவோ, தனிப்பட்ட உரையாடல் மூலமாக ஆத்தும ஆதாயம் செய்யவோ இயலாமல் போனதை கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி
ஜபத்துடைய மேன்மையை அவர் சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஜபம் என்னும் நெருப்பு எரிய வசனம் என்னும் விறகை நம்ம போடணும், ஆயத்தமாகுங்க. அப்போது ஜபம் பிரகாசமாக ஜுவாலித்து எழும்புவதை நம்ம பார்க்கலாம். சில விறகுகள் எரிகிற போது வடிகிற எண்ணெய் தீ சுவாலையை இன்னும் வேகமாய் பற்றி எறிய செய்வது போல வேத வார்த்தையில் உள்ள ஆற்றல், வல்லமை, அபிஷேகம் ஜபம் என்னும் தீயை இன்னும் அதிகமாக பற்றி எறியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தமாகுங்க. ஜபம் பண்ணுவதற்கு, தேவ சமூகத்துல காத்திருப்பதற்கு ஆயத்தமாகுங்க. பிறர்களை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம கண்கள் குளமாக வேண்டிய நேரம், நம்ம கண்ணீர் துளிகள் உண்மையாகவே வல்லமை வாய்ந்தது. பாருங்க, ஒரு அணுகுண்டுகளை காட்டிலும் அவை ஆற்றல் மிக்கவை. அணுகுண்டு இந்த பூமியை தான் அசைக்கும், ஆனால் கண்ணீர் துளிகளோ பரலோகத்தையே அசைக்கும். இப்படியாய் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் ஒருபோதும் அல்ல தட்டுகிறதே இல்லை, பதில் அளிக்காமல் அவர் அசட்டை செய்து ஒருபோதும் கடந்து போகவே மாட்டார். தேவ சமூகத்துல உங்க கண்ணீர் விடப்படட்டும், உங்க கண்ணீர் விடப்படட்டும். அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்துக்காக கண்ணீர் வடிங்க. நிச்சயமாய் நம்முடைய ஜெபம் பரலோகத்துல எட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு என்ற பக்தன் சொல்லுகிற காரியம், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிற. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. புலம்பல் 2:18 இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 19:41 எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். அம்பிரியமானவர்களே, தேவ சமூக கண்ணீர் விட்டு அழுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அன்று அன்னால் தேவ சமூகத்தில் அழுத போது சாமுவேல் பிறந்தான். ஆகார் என்று அழுத போது தண்ணீர் துறவை கண்டால், எசேக்கியா என்று அழுத போது ஆயிலோடு 15 ஆண்டுகள் கூட்டப்பட்டன, நெகேமியா என்று அழுத போது எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. இப்படியாய் எஸ்ரா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் போது எஸ்ரா எப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அவர் அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்றாம். ஜனங்கள் மிகவும் அழுதார்களாம். ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆயத்தமாக வேண்டிய காலம் இது. தேசம் அழிந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தேவ பிள்ளைகளாகி நாம் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது நிச்சயமாய் இந்த தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். ஜெபிக்க வேண்டிய நாம் ஜெப நேரத்தை அசட்டை பண்ண கூடாது. தேவ சமூகத்துல காத்திருங்க, ஆயத்தப்படுங்க. ஜெபிக்க இன்னும் ஓரளவு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாய் தருவார். ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமா இருக்கட்டும். ஒரு ஜெப ஆவியை இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஊற்றுவீராகப்பா. தேசத்துக்காக கண்ணீர் விட்டு நாங்கள் அழுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் தகப்பனை. எங்கள் கண்களில கண்ணீர் வடியட்டும். தேவனே, ஒரு ஆத்தும பாரத்தின் ஆவியை எங்க ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை. ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ்.